மின் கட்டணம் உயர்ந்ததால் அதிகாரிகளின் வீடுகளும் தீக்கிரையாக்கப்படும், வெளியானது எச்சரிக்கை. மஹிந்த தொடர்பில் வெளியான அறிவிப்பு, மந்திர குணவர்த்தனவுக்கு டாமில் ராஜபக்ஷ பதிலடி. மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கு 14 நாட்கள் தடை உத்தரவு. தன்னை பிரதமராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிய பசு. பிள்ளைகளுக்கு 3 நாட்கள் உணவில்லை, தாய் எடுத்த விபரீத முடிவு. மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு மேலும் சுமையை அதிகரிப்பதை விட மின்சார உற்பத்திக்கான செலவை குறைப்பது சிறந்தது. அப்படியில்லாது மின்கட்டணத்தை உயர்த்தினால் அதிகாரிகளின் வீடுகளையும் மக்களின் தீக்கிரையாக்குவார்கள் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல வினாவிடைக்கான நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசநாயக்கவால் மின்கட்டணத்தை அதிகரிப்பீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மின்கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு என்னிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. உற்பத்தி செலவு, நிர்வாக செலவுகளை கருத்தில் கொண்டு இதனை செயற்படுத்துமாறு அவர்கள் கூறியுள்ளனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதன் பின்னர் எந்தவொரு அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கான தொடர்ச்சியான மின்சார விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று தினம் வியாழக்கிழமை தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் இன்று முதல் அடுத்த 14 நாட்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார். 1979 61 இலக்கு அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமானி அரசு தலைவரால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதமராக தன்னை நியமிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் தாம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், 69 லட்சம் வாக்குகளை பெற்ற அதிகாரம் வழங்குவது, 2,50,000 வாக்குகளை பெற்றவருக்கு அதிகாரம் வழங்குவதும் மக்கள் ஆணைக்கு எதிரானது எனவும், நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்க விரும்புவதாகவும் பசல் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பிரதமர் நாடாளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட பிரதமர் அல்ல எனவும், ஜனாதிபதியால் தமது கட்சியிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டமையால் நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளமாய கிராம பகுதியொன்றில் பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாதமையால் தாயொருவர் விஷம் கொண்ட விதைகளை உட்கொண்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. உணவு எதுவும் வழங்க முடியாமல் 3 நாட்களாக தனது பிள்ளைகள் கடும் பசியால் நீரை மட்டும் அருந்தியுள்ளனர். அதனை பார்க்க முடியாமல் தாய் உயிரை பறிக்கும் ஆபத்தான விதைகளை உட்கொண்டுள்ளார். தற்போது ஆபத்தான நிலையில் மதுரை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் உள்ள போதிலும் அவரது உயிரை காப்பாற்ற முடியும் என அவசரகால பிரிவின் வைத்தியர் வாலிதர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த குடும்பத்தின் பசியை போக்குவதற்கு உணவிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மின்கட்டணம் உயர்ந்ததால் அதிகாரிகளின் வீடுகளும் தீக்கிரையாக்கப்படும், வெளியானது எச்சரிக்கை. மஹிந்த தொடர்பில் வெளியான அறிவிப்பு, மந்திர குணவர்த்தனவுக்கு டாமில் ராஜபக்ஷ பதிலடி. மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கு 14 நாட்கள் தடை உத்தரவு. தன்னை பிரதமராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிய பசு. பிள்ளைகளுக்கு 3 நாட்கள் உணவில்லை, தாய் எடுத்த விபரீத முடிவு.